நல்ல வெள்ளையா காய் வேணும்னா காய்ந்த 10 நாள் ஆகும் வெள்ளி இது தோசை மாதிரி வச்சுருக்காங்க அதை கொண்டு வந்து ஃபிட் பண்ணி நாங்கள் இது பண்ணுவாங்க மண் கிடைக்கிறது இல்லை மண்ணுக்கு வந்து ரொம்ப சிரமமான இதாக இருக்குது இங்கே விநாயகர் செய்கிறதுக்கு அவர்களோட மண் வாங்கணுன்னா 25,000 ரூபா போட்டு வாங்கி ஜனங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கோஆப்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறேன் 25 ரூபாயிலிருந்து 1,500 ரூபா வரைக்கும் இருக்குது ஆனால் ரேட்டு சொன்னால் அப்படின்னா என்ன மண்ணு தானே அப்படிங்கிறாங்க ஆனால் 1,500 ரூபா செய்கிற விநாயகர் வந்து 4 நாளைக்கு செய்யணும் அந்த விநாயகரனுடைய ஃபினிஷிங் செஞ்சு நல்லா இது பண்ண அப்படின்னா அந்த விநாயகருக்கு உண்டான ரேட்டு எங்களுக்கு கிடைக்கிறதில்ல
இது காயிருக்கு எவ்வளோ நேரம் ஆகணும் இது ரெடியாக இருக்கு? காயிருக்கு வந்து நல்ல வெள்ளையாக காயணும்னா காய்ந்த 10 நாள் ஆகும். 10 நாள் ஆகும். ஆமாம். நீங்கள் வந்து இது ரெடி பண்ணுறதுல 10 நாளைக்கு முன்னாடி பண்ணி வச்சுருவீங்க இப்போ விற்கிறதுல? நாங்கள் வந்து எப்படி 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். ஆரம்பிச்சோம்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஃபினிஷிங் பண்ணுவாங்க. வீட்டில் ஃபேமிலியில் எல்லாம் சேர்ந்து பாடுபட்டாங்க இது வேலை செய்ய முடியும். அதே விநாயகர் வந்து வளம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர் ரெண்டு இருக்குது. வளம் விநாயகர், இடம்புரி விநாயகர்லையும் இந்த வெள்ளி கவசம் மாதிரி வச்சுருக்காங்க. அதை கொண்டு வந்து ஃபிட் பண்ணி நாங்கள் இது பண்ணுவாங்க. ஆனால் அப்படின்னா ஜனங்கள் வந்து இந்த மண் வந்து நாங்கள் செய்கிறது அப்படின்னா அந்த மண்ணில் வந்து என்ன தெரியுமா அதனுடைய என்ன ஏதுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை. ரேட்டை மட்டும் என்னென்னா இவ்வளோ ரேட்டாங்கிறாங்க. அந்த அதுக்கு தகுந்த கூலி நம்ம கேட்டோம்னா இன்னும் இவ்வளோ ரேட் சொல்கிறீங்கிறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் எங்களுக்கு மண் கிடைக்கிறது இல்லை. மண்ணுக்கு வந்து ரொம்ப சிரமமான இதாக இருக்குது. இந்த ஒரு மண் நாங்கள் விநாயகர் வாங்கி விநாயகர் செய்கிறதுக்கு ஒரு மண் வாங்கணுன்னா சாக்கு கணக்கு மூட்டை கட்டி போட்டு கொண்டு வந்து விற்கிறாங்க. இந்த விநாயகர் மட்டும் இந்த மண் மட்டும் 25,000 ரூபா போட்டு வாங்கி இந்த மண்ணை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இவ்வளவு செஞ்சு இது பண்ணேன் அப்படின்னா ஜனங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கோஆப்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. மண் எடுக்கிறதுக்கு போனாலும் மண்ணுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. மண் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. மண்ணுக்கு போய் எதோ கேட்டோம்னா மனைக்காரரை பாருங்கள், தண்டக்காரரை பாருங்கள், தாசில்தார் பாருங்கள், யாரை போய் பார்த்தாலும் சரி நீங்கள் போய் எடுங்கங்கிறாங்க. அங்கே போனால் அவன் விடுறதில்லை, தண்டல்காரர் விடுறதில்லை, மனைக்காரர் விடுறதில்லை. இதாக இருக்குது. நீங்கள் ஆர்டர் வாங்கிக்குவாங்க. எங்கே போய் நாங்கள் ஆர்டர் போய் எங்கே கேட்டோம் அப்படின்னா ஆஃபீஸ்லேயும் சரியான ஒரு கோஆப்ரேஷன் எங்களுக்கு கொடுக்கறதில்ல. ஆனால் இந்த குடிசை தொழில் வந்து ரொம்ப சிரமமான தொழிலாக இருக்குது. நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறோம். கவர்மெண்டில் வந்து எங்களுக்கு என்ன இது சலுகை பண்ணணுமோ அது வந்து சலுகை கொடுத்தாங்கன்னா அதை வந்து நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் கொஞ்சம் முன்னேறதுக்கு உண்டான வழி என்ன இருக்கோ அது பண்ணுவோம். இந்த தொழில் வந்து இருக்க இருக்க நசங்கு தான் போதும் எல்லாமே முன்னேற்றத்துக்கு வந்த மாதிரி ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இப்போ இது என்ன விலையிலேருந்து இருக்குது? இந்த இது வந்து 25 ரூபாயிலிருந்து 1,500 ரூபா வரைக்கும் இருக்குது. ஆனால் 1,500 ரூபா செய்கிற விநாயகர் வந்து 4 நாளைக்கு செய்யணும். அந்த விநாயகரனுடைய ஃபினிஷிங் செஞ்சு நல்லா இது பண்ணால் அப்படின்னா அந்த விநாயகருக்கு உண்டான ரேட்டு எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. கேட்டால் அப்படின்னா இவ்வளோ ரேட்டானு கேட்குறாங்க. இடம்புரி விநாயகர் இருக்குது, வளம்புரி விநாயகர் இருக்குது. ஆனால் ரேட்டு சொன்னால் அப்படின்னா என்ன மண் தானே அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த மண்ணுக்கு இப்படி இதெல்லாம் இது சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த அரசு தான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு முன்னேறிலேயே இருந்து எங்களுக்கு அந்த இதை வந்து முன்னாடி நின்று செஞ்சுட்டு கொடுக்கணும். ஓகே.